அஸ்மத் குருபியோ நமஹ. 35வது திவ்ய தேசம் செம்பொன்சை கோவில், திருநாங்கூர் செம்பொன் அரங்கர், அல்லி மாமலர் தாயார், பேரருளாளப் பெருமாள், மூலவர் பேரருளாளப் பெருமாள், திருநாங்கூரில் இருக்கிற அனதர் திவ்ய தேசம், தாமோதரன் கிழக்கு நோக்கிய நின்ன திருக்கோலம், உற்சவர் ஹேமர் அரங்கர், செம்பொன் அரங்கர், ரங்கநாதன் க்ஷேத்திரம் ஹேமரங்கபுரி என்று கூறுவர். தாயார் அல்லிமாமலர் நாச்சியார், ஸ்ரீதேவி பூதேவி. தீர்த்தம் ஹேம புஷ்கரணி, கனக தீர்த்தம் நித்திய புஷ்கரணி. விமானம் வேத விமானம், கனக விமானம், கனகவல்லி விமானம் என்றும் கூறுவர். பிரத்யக்ஷம் ருத்ரன், திருடநேத்திர முனிவர் அனந்தன். மங்களாசாசனம் ஒரே ஒரு ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார், பாஞ்சராத்திர ஆகமம். இது வந்து திருநாங்கூர் எல்லைக்குள்ளே இருக்கிற 5வது திவ்ய தேசம். 6 திவ்ய தேசத்தில் இது 5வது திவ்ய தேசம். இந்த ஒரு திவ்ய தேசத்தை வழிபட்டாலே காஞ்சிபுரம், திருவேங்கடம், திருவரங்கம் என்ற 3 திவ்ய தேசங்களை வழிபட்ட பலன் கிடைக்கும் என்று கூறுவர். திருவரங்கத்து அழகிய மணவாளன் போன்றே இந்த ஸ்தலத்து எம்பெருமானும் ராமனால் வழிபடப்பட்டவர். ஸ்தல புராணத்தின்படி ஆராய்ந்தால் 11 எம்பெருமான்களில் வறுமையை தீர்க்கும் வள்ளல் இந்த பெருமாள்தான். இத்தலத்தில் எழுந்தருளிய விஸ்வக்சேனரை 4000 ஒருவர் என்று சிறப்பித்து கூறுவர். ஸோ இந்த ஸ்தல வரலாறு என்னென்னா, செம்பொன் அரங்கர் என்ற இந்த திவ்ய தேச எம்பெருமான் ஒருத்தரை வழிபட்டாலே 3 திவ்ய தேசம்னு சொன்னோம். அதாவது தோலாத தனி வீரன் தொழுத கோயில்னு இக்ஷ்வாக்கு குலத்தில் ராமனாய் அவதரித்த பெருமான் ஸ்ரீ நிகமாந்த மகாதேசியன் அருளிய வண்ணம் அரங்கநகர அப்பனை வழிபட்ட காரணத்தால் அவனுக்கு தோலாத தனி வீரன் தொழுத கோயில், அந்த வகையில் செம்பொன் அரங்கனும் ராமனால் வழிபட பெற்றதால் பெரிய பெருமாளாகிறார். பேரணிந்து உலகத்தவர் தொழுதேத்தும் பேரருளாளன் எம்பிரான் என்று பெரிய திருமொழியில் திருமங்கை மன்னன் அருளியிருப்பதால் இவர் பேரருளாளன் என்று பெயர் பெற்ற கச்சி வரதனுக்கு ஒப்பாகிறார். மின்திகள் குடுமி வேங்கடமலை மேல் மேவிய வேத நல் விளக்கை என்று பெரிய திருமொழியில் செம்பொன் அரங்கர் கலியனால் குறிப்பிடப்பெற்றதால் இவரே திருவேங்கட எம்பெருமானாகவும் ஆகிறார். ஆனால் அயோத்தியில் ராமனாய் அவதரித்த எம்பெருமானின் செயற்கரிய செயலை கண்டு ராமாவதாரத்தை பூர்ணாவதாரம் என்று கூறி எல்லாவற்றாலும் நிறைவு பெற்ற ஒரு அவதாரமாக கூறினாலும், இந்த அவதாரத்திலும் எம்பெருமானுக்கு தான் அரசகுலத்தில் பிறந்த காரணத்தால் அதற்கு ஏற்ற வகையில் உத்தம அமர்த்தலம் அமைத்ததோர் எழுத்தனுவின் வித்தகனையால் அத்திர அரக்கர் மொழி 10 ஒரு கொத்தென உதிர்த்த திரளோன்னு தேசிக பிரபந்தம் நிகமாந்த மகாதேசிகன் போற்றி கூறுகின்ற வகையில் ராவணனை வீழ்த்தி அந்த பெருஞ்செயலிலும் ராமனுக்கு ஒரு குறைபாடு இருந்ததா மனசில், அதுதான் இந்த ஸ்தல புராணம் சொல்கிறது. ராவணன் வேதங்களை மிகச்சிறப்பாக பயின்று அதை வீணையில் வாசித்து சிவபெருமான் உள்ளத்தை உருக்கியவன், அந்த வேதம் வல்ல அந்தணன் ஆகின ஆதனால் அவனை கொன்றதால் தனக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்திருக்குமோ என்ற அஞ்சிய ராமன் அதனை நீக்க கருதி ஸ்தல யாத்திரையை மேற்கொள்கிறானான். அப்போது புனிதமான நதிகளெல்லாம் நீராடி ஆங்காங்கே கோயில் கொண்ட எம்பெருமான்களை சேவித்து இறுதியில் காவிரிக்கரை அடைந்து திருவரங்க செல்வனை வழிபட்டும் அந்த குறைபாடு உள்ளத்திலிருந்து போல திருவன்காட்டிற்கு அருகில் உள்ள பலாசவனத்தை அடைந்து திருநாங்கூர் என்ற திவ்ய தேசத்தை அடைந்தபோது செம்பொன் அரங்கர் சந்நிதியில்தான் அந்த குறைபாட்டை நீக்கி கொள்ளும் வழி கிடைத்ததாம் ராமனுக்கு. அது செம்பொன் அரங்கரின் சந்நிதி சூழலில் கௌசிக மாமுனிவரின் மைந்தரான திருட நேத்திரர் என்ற ஒரு ரிஷி வாழ்ந்து வந்தார். ராமனின் ஆழ்மன கவலையை உணர்ந்த அவர் நாங்கூர் திவ்ய தேசத்தில் அஸ்வமேத யாகத்தை செய்யுமாறும் தங்கத்தால் பசுவை உருவாக்கி அதன் உடலின் உள்ளே 4 இருந்து தபஸ் பண்ணி பின்பு அந்த பசுவை வேதம் வல்ல அந்தணர்களுக்கு வழங்குமாறும் அறிவுரை கூற அதே வண்ணமே செய்த அயோத்தி மன்னன் ராமன் பொன் பசுவை தானமாக பெற்ற அந்த புனித அந்தணன் அதனை கொண்டு திருக்கோயில் கட்டி அர்ச்சாவதார பெருமாளை நிலைநாட்டியதால் அந்த தல எம்பெருமானுக்கு செம்பொன் அரங்கர் என்று பெயர் பெற்றார். அவரது திருக்கோயிலும் செம்பொன் செய் கோயில் என்று பெயர் பெற்றது. ஸோ இது வந்து ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு ஒரு கதை இந்த ஸ்தலத்தில் கஷ்யப்பன்
என்ற கட்சியில் வாழ்ந்த அந்தணன் வறுமையால் வாடிய நிலையில் அந்த அந்தணனின் திருமகன் முகுந்தன் என்பவன் வறுமையை ஒழிப்பதாக சபதம் செய்து தன் அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாரே வறுமையில் அப்படின்னு வந்து திருநாங்கூரை அடைந்தான். அங்கிருந்த ஒரு யோகியோட அறிவுரைப்படி அவரிடமிருந்து அஷ்டாட்சர ஜபம் மகாமந்திரத்தை உபதேசம் பெற்று இந்த திவ்ய தேச எம்பெருமானின் திருவடி நிழலில் அந்த அஷ்டாட்சர மந்திரத்தை 32,000 முறை 3 நாட்களில் உருவேற்றி ஜபித்து இத்தலத்து எம்பெருமான் சேவை சாதிக்க அவரால் நிறைந்த செம்பொன்னை பெற்று திரும்பியதால் பொன்னை அருளிய எம்பெருமான் செம்பொன் அரங்கர் என்று அழைக்கப்பட்டாராம். மீண்டும் நாளை இதை பற்றி அனுபவிப்போம். அடியேன். அஸ்மத் குருப்யோ நமஹா.